வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல காராமணி புளி குழம்பு எப்படி பண்றதுன்றத பார்க்கலாங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான். இது ரெகுலரா நாங்க எங்க வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு குழம்பு தான். ரொம்ப ஹெல்த்தியான காராமணி எல்லாம் போட்டு பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான இது சாத குழம்பு தான். சாதத்துல நம்ம இந்த காராமணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப ஈஸியாக வித்தியாசமாக இருக்கும். என்ன குழம்பு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் இதை டக்குன்னு எடுத்து செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி காராமணி குழம்புக்கு நான் வந்து ஒரு கப் அளவு காராமணி கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு வடகம், கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பிடி அளவு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய் மட்டும் அரைச்சிடணும். அடுத்து இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இந்த தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு பிடி அளவு. இந்த குழம்பு வந்து ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கான குழம்பு. இப்போ இது இந்த தேங்காயில் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த காராமணியிலேயே இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லா சத்தும் அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. புளிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அடுத்து எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியான குழம்பு இது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிக்க கொடுத்ததெல்லாம் வச்சு தாளிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது. இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் நம்ம வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் இல்லைன்னா கடுகு, உளுந்து, சீரகம் அந்த மாதிரி போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டேங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், தக்காளி போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் வெங்காயம் போட்டால் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி தக்காளியும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி போல் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த காராமணி, தேங்காய், உப்பு, மிளகாத்தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அந்த ராஸ்மல் போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான குழம்பு இது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் இந்த குழம்பு பிடிக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம குழம்பு ரெடி. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக டேஸ்டியான காராமணி குழம்பு ரெடி. பாருங்கள், காரம் ரொம்ப நல்லா அழகான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கேபி கிளிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.